بسم الله الرحمن الرحيم. அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த ஈமான் என்று சொல்லக்கூடிய இந்த நம்பிக்கை வந்து எங்கு தொடர்புபடுது என்று சொன்னால், எங்களுடைய உள்ளத்தோடு தொடர்புபடுகின்றது. உள்ளத்தோடு, உள்ளத்துல வந்து நாங்கள் நம்பிக்கை கொள்ளுதல், அதை வந்து ஏற்றுக்கொள்ளுதல், ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை கொள்ளுதல் என்ற இந்த விஷயத்தோடு தொடர்புபடுகின்றது. அப்ப உள்ளத்தோடு தொடர்புபடுகின்ற காலத்தால் வந்து எங்களுடைய ஈமான் என்று நாங்கள் சொல்றது வந்து நாங்கள் உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈமானுடைய இந்த நிலையை பொறுத்தவரை வந்து இஸ்லாம் எப்படி எங்களை வழிகாட்டுன்னு சொன்னால், யசீது பித்தாஅத், வழிபாடுகள் ஊடாக நல்லறங்கள் செய்வதூடாக என்ன செய்யும், ஈமான் வந்து அதிகரிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை பற்றி சொல்லும் பொழுது ஈமானுக்கு வந்து 70 கிளைகள் இருப்பதாக சொன்னார்கள். அதுல ஆக உயர்ந்த தரத்தில் இருப்பது வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் தான் ஈமானுடைய கிளைகள்ல முதலாவது தரம்னு சொன்னார்கள். கடைசி தரத்தில் இருக்கிறது வந்து என்ன, துமித்துள்ளா தான் அனித்தரேக். ஒரு மனிதன் வந்து பாதையில் நடந்து போகும்போது ஏதாவது பாதையில் நோவினை செய்யக்கூடிய ஏதாவது பொருட்கள் இருந்து அதை அகற்றுவதுன்னு சொன்னார்கள். அப்போ ஈமான் என்று சொன்னால் நம்பிக்கை சார்ந்த கோட்பாடுகள் மாத்திரமல்ல, நம்பிக்கையும் அமல்களும் சேர்ந்ததாக தான் ஈமான் இருக்கின்றது. அப்போ 20 கிளைகள்னு சொன்னால் அதில் எல்லாமே வரும், இபாதத்துக்கள், நம்பிக்கை சார்ந்த கோட்பாடுகள், இப்படி எல்லாமே வராதான் இந்த ஈமான். அப்போ இந்த ஈமான் ஈமான் வந்து ஒரு மனிதன் ஈமான் கொண்டுட்டான், இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டான், அவன் ஈமான் மௌத்தா வரைக்கும் அதே மாதிரி இருக்கும்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, நினைக்க முடியாது. ஒரு மனுஷன் ஈமான் கொண்டுட்டால் அல்லது ஒரு மனுஷன் ஒரு நிலையை அடைஞ்சிட்டால் அதுக்கு பிறகு அவர் என்ன, அவர் ஈமானும் தளம்பாது, அப்படியே ஏய்ப்பார். ஒரு மனிதன் வந்து உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து மதரசாவுக்கு அனுப்பி ஓத வச்சு அவர் மோடி ஆகிட்டார்னு சொன்னால், சரி அவர் இல்லாட்டி ஹாபிஸா குருவான மனப்பாடம் ஆகிட்டார், முழு குருவானே மனப்பாடம் ஆகிட்டார்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவர் என்ன, அவர் ஈமான் ஃபுல் ஸ்ட்ராங் ஆகிக்கும், அதுக்கு பிறகு அவர் அசைக்க முடியாது, அவரை அவர் வந்து சத்தியத்தில் ஆகிப்பார் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, நம்மளையும் சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும் கூட இந்த உலகத்தில், இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இருந்தாலும் கூட அவருடைய ஈமான் என்ன செய்யும், அவருடைய ஈமான் வந்து தளம்பல் ஏற்படும், கூடும் குறையும். இதுதான் இஸ்லாத்துல நம்பிக்கை, இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய நம்பிக்கை. என்று சொன்னால் இந்த ஈமானை கூட்டுவதிலும் குறைப்பதிலும் வந்து குறைப்பதில்லை, கூட்டுவது வந்து நாங்கள் தான் என்ன செய்யணும், அதில் முக்கியத்துவம் செலுத்தணும். நம்ம நல்ல மல்களை இபாதத்துக்களை செய்வதன் மூலமாக தான் ஈமான் அதிகரிக்கும். ஆனால் ஈமானை வந்து இல்லாமலாக்குவதற்கு அல்லது ஈமானை குறைப்பதற்கான முயற்சியை வந்து ஈடுபட்டவன் தான் வேறு இந்த இபிலீஸ்ன்னு சொல்லக்கூடிய சைத்தான். இவன் வந்து ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் வந்து என்ன செய்யறாங்க, இந்த மனிதனை, அதாவது குறிப்பாக அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அல்லாஹுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடியவன் வந்து எப்படியாவது அந்த வழியிலையும் திருப்பணும்னு சொல்லி முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறான். அப்போ என்ன வந்து நாங்கள் ஒரு நாள் நினைக்க முடியாது, என்ன நாங்கள் ஒரு ஒரு மட்டத்தை அடைந்தால் அதுக்கு பிறகு வந்து என்ன நம்ம ஈமான் உண்டுமா, இது வந்து ஒரு பிழையான ஒரு கருத்து முஸ்லீம் சமுதாயத்தில் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து. அதாவது நம்ம ஒரு ஹசரத்தை பார்த்துட்டோம்னு சொன்னால் அவர் நல்ல சூழத்தோடு இருக்கிறார், நல்லா இருக்கிறான்னு சொன்னால் சரி, இவர் சொன்னால் எல்லாம் சரி, அல்லது நம்ம ஒரு தலைவரோ நம்ம ஒரு அமீரோ யாரோ ஒருத்தர் இவர் இவர் சொன்னால் எல்லாம் சரி, என்ன இவர் வந்து நல்ல லெவலில் இருக்கிறாரு, இவர் நல்லா பேசுகிறாரு, நல்லா கேட்கிறார், நல்லா பயன் பண்ணுறாருன்னு சொன்னால் இவர் சொன்னால் எல்லாமே இவர் ஈமான் வந்து டாப் லெவலில் இருக்குன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, நம்மளுக்கு முடிவெடுக்க முடியாது. யாராக இருந்தாலும் கூட அவர்கிட்ட வந்து ஷைத்தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சஹாபாக்களாக இருந்தாலும் கூட ஷைத்தான் வந்து அவர்களை வழிகெடுப்பதற்கு அவர்களுடைய ஈமானை வந்து இல்லாமலாக்கு வாய்ப்பு. இதனால தான் நான் பார்க்குறோம் ரசூல்லாவுடைய மரணத்துக்கு பின்னால சஹாபாக்கள் ஒரு சில பேர் வந்து என்ன செய்கிறாங்க, கடைசி காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறார்கள், முர்த்ததாகிறார்கள். அதே நேரம் சிலர் வந்து ஜக்காத்து கொடுக்க மறுக்கிறார்கள். இது என்ன, இது அவங்களுடைய ஈமான் வந்து ஸ்ட்ராங், அதே நேரம் ரசூல்லாவுடைய அந்த ரசூல்லாவை பார்த்தனா ரசூல்லாவுடைய இந்த மாதிரி இருந்து அந்த மாதிரி நடந்திக்குமா, நடந்திக்க வாய்ப்பு இல்லை. அவங்களோட ரசூல்லா உயிரோடைக்கும் போதே சில சஹாபாக்கள் வந்து பாவச்செயல் ஈடுபடுறாங்க, குற்றச்செயல் ஈடுபடுறாங்க. அப்போ அது வந்து பிழை என்னும் போது அதுக்கான என்ன குற்றப்பரிகாரங்கள் அல்லது அதுக்கான தண்டனைகள் வந்து கொடுக்கப்படுது. அப்போ எனவே வந்து சஹாபாக்களுடைய லெவலுக்கு எங்களோட சமுதாயத்தில் யாரும் போக முடியாது, எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆள் தான் போக முடியாது. எனவே இந்த அடிப்படையை வந்து நாங்கள் ஈமானுடைய விஷயத்தில் முதலாவது நினைக்கணும். அதாவது யாருடைய ஈமானும் வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவலு ஆகிட்டு அதுக்கப்புறம் அவரை ஒன்றும் அசைக்க முடியாது அப்படின்ற லெவல் கிடையாது. இது வந்து யார், மாற்று மதங்கள் உள்ளது, சாமியார் ஆகிட்டா அல்லது ஃபாதிரியார் ஆகிட்டா அல்லது ஒரு லெவலுக்கு போயிட்டா அவர் சரி, அவருக்கு வந்து நேரடியாக அவர் வந்து அக்செப்டட், அவர் வந்து அவருக்கு ஒன்றுமே நடக்காது, அவருக்கு சுருக்கம் போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க தான் நம்பிக்கை கொள்வாங்க. இந்த மாதிரி நம்பிக்கை ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் வந்து வந்துடக்கூடாது. அப்படி வந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால், எங்களை அறியாமல் ஒரு வகையான ஒரு என்ன தனி மனித வழிபாடு வரும், அல்லது எங்களை அறியாமலே இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் பொதுவாக இப்போ ஜாலியாத்துக்கு வரக்கூடிய மக்கள், இஸ்லாத்தை படிக்கக்கூடிய மக்கள், நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் என்ன இந்த சூஃபித்துவ கொள்கை அல்லது இது போன்ற இந்த தரிக்காவாதிகள் இந்த இந்த அவுளியாக்கள் வழிபடக்கூடிய இதெல்லாம் பிழை நாங்கள் ஒழுங்கி வச்சுக்கிறோம். ஆனால் சில நேரங்கள் என்ன செய்கிறோம், நம்மளே வந்து யோசிப்போம், அப்படியே எப்படி ஒரு மனிதரை வச்சு யோசிப்போம், இவர் மாஷாலா இவர் ஒரு நடமாடக்கூடிய அவுளியா அவுளியா மாதிரி இவர் இவர் சொன்னால் எல்லாம், அதாவது சில சில எங்களுடைய செயற்பாடுகள் சில பேச்சுக்கள் வந்து என்ன செஞ்சிடும், ஒருத்தர் வந்து சொல்லுவோம், நம்ம சில நேரம் ஒரு செய்தியை சொல்லுவோம், நான் இப்படி ஒருத்தர் நான் சந்திச்சேன், அவர் வந்து மாஷா அல்லாஹ் இப்படி திரும்ப இருந்தார் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் நம்ம சொல்லும்போது என்ன
அதாவது அவர் அவருடைய ஈமானை வந்து எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் மட்டிட முடியாது. யாருடைய ஈமானையும் வந்து எங்களுக்கு வந்து இவர் வந்து சரியான ஹக்கில் ஆகிறார். அதனால அல்லாஹ் தஆலா சொல்றா வந்து வலா துசக்கு அம்புசக்கும், நீங்கள் வந்து யாரையும் வந்து என்ன செய்யாதீர்கள், உங்களை நீங்களே முதலாவது என்ன செய்யக்கூடாது, துப்புரவு பண்ணக்கூடாது, நீங்களே உங்களை வந்து என்ன செய்யப்படாது, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. நான் வந்து எல்லாமே சரி, நான் வந்து ஒரு பிள்ளையுமே இல்லைன்னு சொல்லி துப்புரவு செய்யக்கூடாது. அதே நேரத்தில் வந்து மற்றவங்களை வந்து நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அவர் அவருக்கு தான் அது தெரியும் வந்து அவர் எந்த லெவலில் இருக்கிறாரு எப்படிங்கிறான். எனவே ஈமான் இது இந்த முதலாவது அடிப்படையில் வந்து, அதாவது ஈமான் என்பது வந்து எந்த பெரிய மகானாக இருந்தாலும் கூட அது கூடும் குறையும், அது ஒரே லெவலில் இருக்குன்னு சொன்னால் அது இஸ்லாத்துக்கு மாற்றமான நிலப்பாடு, அப்படி ஈக்க முடியாது. அடுத்தது அதுக்கு வந்து ஒரு 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 எல்லை அரசுல வைக்கவும் இல்லை. இந்த லெவலுக்கு மேலே போனால், உதாரணம் 120 மேலே போனால் ஃபைன் அடிக்கிற மாதிரி, ஒரு மனிதர் இவ்வளவு காலம் 40 வருஷம் தொடர்ந்து ஜமாத்தோட தொழுது, 40 வருஷத்தில் 40 தடவை உம்ரா செஞ்சு, 40 இல்லாட்டி 20 ஹஜ்ஜி செஞ்சு, அல்லது இவ்வளோ 40,000 ரியால் அல்லது ஒரு கணக்கை வச்சு இவ்வளோ சரக்கா செஞ்சு இப்படி எல்லாம் செஞ்சிட்டேன்னு சொன்னால் அவருக்கு வந்து ஓகே, அவர் அந்த அந்த இதுக்கு அங்கால போய்த்துறாரு, ஈமானுடைய அந்த இதுக்கு அங்கால போய்த்துறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன செய்யாது, ஒன்றுமே தீண்டாது, சேர்த்தான் வரமாட்டான், அவர்கிட்ட வந்து என்ன அந்த பாவச்செயல்கள் நடக்காது, குற்றச்செயல் நடக்காதுன்னு சொல்லி அப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு போதும் என்ன செய்யலை, வழிகாட்டல். எனவே வந்து இந்த ஈமானுடைய விஷயத்தை பொறுத்தவரை யாராக இருந்தாலும் கூட நம்ம ஒரு நம்ம நினைப்ப சிலர் ஒருத்தரை பார்த்து பெரிய பார்வை கேட்கிறான், இவன் பாருங்க ஆக மோசமாகிக்கிறான், சரியா தொழுகிறான் இல்லை, சரியா இதுன்றான் இல்லை, தொழுகையில ஈடுபாடு இல்லை, வணக்க வழிபாடுகள் கணக்கு இல்லை, முஸ்லீம்னு சொல்றதுக்குமே இவனை பத்தி நம்மளுக்கு வெக்கம் வைக்குது அப்படிலாம் சில நம்ம சில மக்களை பார்த்து சொல்லுவோம். ஆனா அவன் செய்யற நல்லமல் வந்து சொல்றவரு அஞ்சு நேரம் தொழுதிப்பார் பள்ளியில, அஞ்சு நேரம் இபாதத்தெல்லாம் செஞ்சுப்பாரு, எல்லாமே மார்க்க விஷயத்துல நோம்பு சுனத்தா நோம்பு அது இதெல்லாம் பிடிச்சிப்பாரு. ஆனா இப்ப ரெண்டு பேரும் அமலை நிற்கும் போது நாளை மறுபடியும் சில அவன் அமல் வந்து கூடுதலாக நிற்கும். யார நம்ம யார வந்து மார்க்கத்தோட தொடர்பு இல்லைன்னு சொல்றோமோ, யார வந்து மோசமான சொல்றோமோ, அவன் அமல் வந்து சில கூடுதலாக சொன்னா அந்த அமலை வந்து நம்ம நினைக்கப்படாத கூடுதலாக அமல் செய்வதன் மூலமாக அல்லாவிடத்துல வந்து சிறப்பு வரப்போறது. நம்ம செய்யக்கூடிய அமல் வந்து அல்லாவுக்கு மிகவும் விருப்பம். இதனாலதான் ரசூலா நான் இவ்வளவு எல்லாம் சொல்ல தேவையில்ல, ரசூலா சொன்னது பாருங்க, ரெண்டு பேரும் சொல்றாங்க. யார ரெண்டு பேரு, ஒருத்தர் வந்து நரகத்துக்கு போற ஒருத்தரை பத்தியும் சொர்க்கத்துக்கு போற ஒருத்தரை பத்தியும் ரசூலா சொல்றாங்க. ஒருத்தர் அப்படி நரகத்துக்கு போறவர் யாரு, ஒரு பெண்மணி வந்து இந்த சொர்க்கத்துக்கு போற ஒரு பெண்மணி யாரு, இவ வந்து இஸ்லாத்துக்கு முன்னால வாழ்ந்த ஒரு பெண்மணி, இவரை தொழில் என்ன, இவ வந்து விபச்சாரத்துல இருந்த ஒரு பெண்மணி, விபச்சாரத்துல இருந்த ஒரு பெண்மணி, கடைசி நேரத்துல வந்து என்ன, இவ வந்து ஒரு அப்படியே ரோட்டால போய் போய்கொண்டிருக்கும் போது ஒரு நாய் வந்து தண்ணி குடிக்கிறது, தண்ணி இல்லாம இருக்குது, தண்ணி தாவத்துல இருக்குது, இவ வந்து ஒரு கிணத்துல இறங்கி தண்ணி குடிக்கிறா, குடிச்சிட்டு அவருடைய அந்த என்ன இந்த அவ தண்ணி எடுத்து நாய்க்கு தண்ணீர் போட்டுறான். இது நாய்க்கு தண்ணீர் போட்டுனது அவ வந்து சொர்க்கத்தை கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி நம்ம கேள்விப்பட்டிருமோ இல்லையா, நிறைய ஹதீஸ் இதெல்லாம் பாத்தி பண்ணோம். அப்ப அவ செஞ்ச அமல் என்ன, அவ கட்டுக்கட்டா நிறைய வருஷம் வருஷம் அமல் செஞ்சவா இல்ல, அவருடைய அந்த ஈமானுடைய பலன் தான் நாங்க வந்து முக்கியம். அவருடைய ஈமான் வந்து ஏதோ நல்ல நிலைமையில இருந்துக்குது, கடைசி நேரத்துல ஒரு அமல் வந்து அவ என்ன செஞ்சுட்டு சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்த்துட்டு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி சொன்னது. அதே நேரத்தில் வந்து ஒரு பெண்மணி என இபாதத்தான ஒரு பெண்மணி, தொடர்ந்துமே இபாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு பெண்மணி, மிகவுமே பக்குவமான ஒரு பெண்மணி, அவ என்ன செஞ்சுக்கிறா, வீட்டில் வந்து ஒரு பூனையை கட்டி வச்சு அந்த பூனைக்கு சாப்பாடு கொடுக்காம அந்த பூனையை வந்து சித்திரவதை செஞ்சதாக அந்த அந்த பூனைக்கு செஞ்ச கொடுமையால வந்து அவங்க நரகத்தை போக ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி வந்து ஒரு பிரபலமான ஒரு செய்தி, நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோம். அப்ப எனவே வந்து நம்ம யாரையும் வந்து அது பெரிய ஒரு மகான் லெவலில் இருக்கிறவங்களை சூரத்தை வச்சு நம்ம இவர் ஈமான் ஓகேன்னு சொல்லிடுவோம் முடிவெடுக்க முடியாது. அதே மாதிரி ஒருத்தர் வந்து மார்க்கத்துக்கு தொடர்பு இல்லாமல் சொல்லி அவர் ஈமானை வந்து நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது, ஒரு இவர் வந்து நரகத்துக்குரியவர் சொல்லி ஒதுக்கவும் முடியாது. கலைஞ்சா இப்ப ஈமான் என்பது வந்து நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டது, இது வந்து என்ன செய்யும், கூடும் குறையும் வழிபாடுகள் ஊடாக, எசிது பித்தார் ஒயன் குசுபில் மாசியா, அதான் நேரத்தில் வந்து தவறுகள் செய்வதன் மூலமாக பாவங்கள் செய்வதன் மூலமாக குறையும். அதுக்காக நான் சொல்ல வரல, ஒருத்தர் வந்து இபாதத்தே இல்லாமல் சும்மா எப்படி ஒன்னால் இருந்துட்டு ஈமான் மட்டும் இருந்தால் போதும் அப்படி இஸ்லாத்துல வழிகாட்டல் கிடையாது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன் வந்து, அதாவது நம்ம விளங்கி கொடுறதுக்கான சொல்றேன், ஈமான் வந்துட்டேன்னு சொன்னால் ஒரு மனிதன் வந்து அதுக்கப்புறம் தொலை தேவையில்ல நோபடிக்க தேவையில்லான் இருந்திருந்தா அவருக்கு வந்து அது அது வந்து நல்ல நிலைமை கிடையாது, கட்டாயம் அவர் தொலை வேண்டும் இபாதத்தால பின்னாடி பார்ப்போம் நம்ம வந்து. அப்ப அது அல்ல நோக்கம் வந்து, அதாவது நம்ம யாரையும் வந்து இந்த மாதிரி மட்டிடக்கூடாதுன்ற காரணம் தான் நான் இதை வித்தியாசத்தை சொல்றேன். ஒரு மனிதன் வந்து ஆக பெரிய லெவல் இருக்கிறான்னு சொன்னாலும் கூட, பெரிய லெவல்ற அவர் பார்க்கறதுக்கு பெரிய மார்க்கத்தை படிச்சவருன்னு சொன்னாலும் அவர் வந்து ஈமான்ல அவர் சம்பூர்ணமான நிலைமை இருக்கிறான்னு நம்ம சொல்ல முடியாது. அதே நேரம் ஒரு மனிதன் வந்து சாதாரண நிலைமை இருக்கிறார், மார்க்க தொடர்பு இல்லாம சொல்லி அவர் வந்து ஈமான் இல்லாதவர், அவர் நரகவாதி அல்லது அவர் மோசமானவர் அப்படின்னு சொல்லி ஒரு பத்துவா கொடுக்க முடியாது என்ற இந்த விஷயத்தை வந்து நம்ம என்ன செய்யணும், ஆரம்பமாக விளைக்கணும்.